ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏழு வீட்டுக்கு பெரிய தேங்க்ஸ். கண்டினியூஸ் எனக்கு ரெண்டாவது படம் கொடுத்துருக்காங்க. மணமக்கனுக்கு அடுத்தபடி இந்த ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது பிரபுதேவா சார் மாதிரி சாருக்குள்ளே நடிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ட்ரீம்மு. ஸோ அது பெரிய ட்ரீமை உண்டாக்கியிருக்காங்க. சோஃபி கூட நினச்சேன், ஐஸ்வர்யா எனக்கு நல்லா தெரியும். தேங்க்ஸ் டு பிரத்யேக் அண்ட் ஸ்ருதி. சாம்சே சார் மியூசிக் எப்பவுமே சூப்பராக கலக்கிட்டீங்க. அதில் என்னென்னா ஃபஸ்ட் படத்தில் நடிக்கும் போது அவர் பிரகாஷ் சார் மாதிரிலாம் பார்த்து அவங்கள பார்த்துலாம் கொஞ்சம் புறாமப்பட்டேன். ஆனால் இங்கே என்னென்னா இந்த சின்ன பசங்களை பார்த்து பயங்கரமாக வைத்திருந்தேன். ஏன்னா இவ்வளோ கூட நம்மளால் நடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைத்திருச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. ஸோ திருத்தியெல்லாம் நீங்கள் இந்த ஒரு ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு இது ஒரு பெரிய படமாக வரும்ன்றது எங்களோட என்னோடய பிலீஃபு. ஸோ அதில் எனக்கு ஒரு பாட் கிடச்சது ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் சாருக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த இவ்வளோ பெரிய படம் நான் பண்ணணுன்ட்டு இதுவாக இருந்தது. நான் விஜய் சார் வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நான் கரெக்டாக பண்ணேன்ட்டு அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ. அதர் தென் டான்ஸ் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் டான்ஸ், அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த டான்ஸ் மூலமாக லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இல்லை சிங்க்ரனைசேஷன் இல்லை யூனோ அபவுட் லைஃப். இட்ஸ் மோர் அபவுட் லைஃப். தி ஆர்ட் ஆஃப் டான்ஸ் இஸ் லைக் டீச்சிங் யூ சம்திங், கெட்ஸ் அக்ராஸ் த பாயிண்ட். So I like that point in the film, and I know the film is a big hit, and I'm a big fan of all those small kids who dance, especially you, and I'm grateful for Vijay to, you know, give me a chance to work on the film again. Horror, thriller, gangster movie, appra love, appa paiya sentiment, amma ponnu sentiment, indha mariyana padangal full sentiment movies, appra konjam mass movie indha mari dhaan vandirukke. Idhu full and full mulukka mulukka oru dance musical movie. டான்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக. அதுவும் பிரபுதேவ மாஸ்டர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பாட்டு போடுறதுங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா பயமாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக போய் படம் பார்த்துருக்கோம். காதலன்லாம் இருக்கட்டும், எல்லாம் அவ்வளோ ரசித்த ஒருத்தர், அவ்வளோ அழகான டான்ஸ் பண்ணுற ஒருத்தர், அவருக்கு பாட்டு போடுறதுனா வந்து சார் ஃபஸ்ட் டைம் வந்து ஏழு சார் வந்து கருவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணி முடித்தோடனே சார் சொல்லிட்டு இருந்தார் இந்த படம் பண்ண போகிறோன்னே, பயமாக இருந்தது. அப்புறம் என்னென்னா ஓகே ஆரம்பித்தோம் அப்படியே. அவருக்கு நான் கப்போர்ட் போட்டு காமிப்பேன் சார், கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பண்ணலாமானே. ஆனால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ஆக்சுவலி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நிறையா. இந்த படம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கிற மாதிரி இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாம் சும்மா இதை நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஒரு சீன் ஏதாவது நான் வந்து பிஜிஎம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுவேன் இடையில. ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணணுங்கிறதுக்காக. எங்கள் வீட்டில் சும்மா பின்னால் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஸ்டாப் பண்ண விட மாட்டாங்க. எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு திட்டுறாங்க. எதுக்குன்னா அவங்க அந்த 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 ஃப்ளோ இருக்குல்ல, அவங்க அதை ரசிக்கிறாங்க. இது ஒரு டான்ஸ் மூவின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு டான்ஸ் மூவி, ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ எமோஷன் இருக்குது. நார்மலாக காம்படிஷன் நடக்குது, டிவி ஷோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிங்கிங் காம்படிஷனாக இருக்கட்டும், ஒரு காம்படிஷனாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, அது பேரண்ட்ஸுக்குள்ள எமோஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த சேனல் சம்மந்தமான எமோஷன், அந்த மாதிரி ஒரு எமோஷன், ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது இந்த இதுக்குள்ளே. ஸோ இந்த மூவியை நான் வந்து ஒரு டான்ஸ், ஒரு எமோஷ்னல் டான்ஸ் மியூசிக்கல் மூவியாக பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். விஜய் சார் அதான் சொல்லணும் எப்படி, ஏன்னா படம் பார்த்துருக்கோம் நேற்றுக்கு தான் சார் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு வந்து சாம் ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு ஜெனரம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இதை காமிக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நான் தொடர்ந்து சார் கூட நிறைய படங்கள் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவர் வந்து பண்ணுறது எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறதுனா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம், அவ்வளோ எமோஷன் அதில் இருக்கும். அவர் எப்படி தான் சார் வந்து அவ்வளோ எமோஷன் கொண்டு வர்றாரு, அதுவும் குழந்தைங்கக்கிட்ட வந்து ஒரு எமோஷன் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிரபுதேவ மாஸ்டர், ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பசங்க வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஆச்சரியமாக இருக்கும் இவங்க ஏன் ஒரு சின்ன பசங்க இவங்க டான்ஸ் இதுக்கு முன்னால் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க வேறு நார்த்துலலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு சினிமாவுக்கு இவங்க வந்து புதுசுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி அவங்க ஆனால் எமோஷனாக அந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நடிக்கும் போது இல்லை, அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு குண்டு பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் பண்ணும்போதெல்லாம் அவன் பண்ணுற சேட்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் குடும்பமாக நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து உண்மையாகவே பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ப்ரேயர், உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ட்ரீம் கம் ட்ரூ. Every dancer has a dream to work with Prabhu sir, and I'm really blessed that I've got an opportunity to work with him. So, and I want to say thanks to Prabhu sir and Vijay sir for giving me this great opportunity, and our producer Shruti ma'am and Prateek Chakravorty sir, and our choreographers too, Paresh sir and Joel sir.
Thank you. The producer thanks சொல்லணும் தெரியுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்திலேயே. Great. All good. Super. You will teach me dance one day. Yeah. Huh? Sure. Thank you. Vijay sir had a vision and now it has become an IMAX vision. So I'm so blessed to be working in my first Tamil debut with such masters of cinema. And when the cooks are so great, then the soup has to be beautiful. And thank you very much for the warm welcome. And thank you, sir. Thank you, Ravi sir. Thank you, Prabhu sir. Thank you, Vijay sir. And thank you everyone who's a part of Lakshmi. And I hope Lakshmi falls on us also. எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு தமிழில் இது யாரும் ட்ரை பண்ணாத ஒரு புது படம். பிரபு சார் வந்து காட் ஆஃப் டான்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லா படத்துலையும் ஆடி கிழிச்சிருவார். ஸ்டூடெண்ட்டாக இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணியிருக்கிறது பெரிய ஆச்சரியம். யூ ஆர் வெரி சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், நம்ம விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஹீரோயின்ஸாக வந்திருக்காங்க இது வரைக்கும். டெஃபினெட்லி யூ ஆர் ஆல்சோ தேர் இன் த லிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் அவங்க எல்லாரோட அன்பும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதை எனக்கு விஜய் சார் சொல்லும் போது, ஆக்சுவலி விஜய் சார் சொல்ல நான் ஒரு படம் பண்ணேன் பறந்து செல்லவான்னு சொல்லிட்டு, அதில் வந்து நாசர் சார் சன்னோட நடிச்சிருந்தேன் பாஷா அவரோட. ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஐஸ்வர்யா ஒரு விஜய் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அதில் வந்து 10 வயசு குழந்தைக்கு அம்மா பெரிய இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணு நினச்சா பண்ணுங்க, அப்படி நாளைக்கு எனத்துட்டக்கூடாது அப்படின்னு. ஏய் சும்மா ஃபோனு வேறா, ஃபஸ்ட்டு வந்து நான் கதை கேட்குறேன் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி எனக்கு இந்த அம்மா ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஓகே நிறைய பண்ணிட்டோம், கொஞ்சம் கேப் விடலாம், என ஏஜுக்கு மீறி நிறைய ரொம்ப இதெல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் லைக் நம்மளும் வந்து ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் ஹீரோயின் மாதிரி காலேஜ் ரோல்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாலாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சி ஒரு கேப் விடலான்னு நினச்சேன். அப்புறம் விஜய் சார் கிட்ட போய் கதை கேட்டோன்னே அப்படியே லைக் கதை ஒரு 15-20 minutes நிறைய பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், ஒரு 20 minutes to half an hour மேக்ஸிமம். கேட்ட உடனே வெளில வந்தவுடனே எதுவுமே யோசிக்கல. சார் நீ ஐஸ்வர்யா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க பண்ணுறீங்களா இல்லையா? சார் நான் எப்பயோ டிசைடட் சார் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டாகவே இந்த படம், அவ்வளோ ஒரு டான்ஸ் ஃபிலிம் டான்ஸ் ஃபிலிம் அப்படி இல்லாமல் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் தேங்க்யூ விஜய் சார் ஃபார் கிவிங் மீ சச் அ நைஸ் ரோல். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு குழந்தை இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட லைஃப்பில் வந்து முக்கியமான குழந்தைங்க எல்லாருமே வந்து காக்கா முட்டையில் 2 குழந்தைங்க நடித்தாங்க. ஆராத சினிமில் ஒரு சின்ன ஒரு குட்டி க்யூட்டாக நடிச்சது, அப்புறம் தித்யா. ஸோ ஆல் ஆர் சச் அ பயங்கர ஸ்வீட்டான கிட்ஸ். அண்ட் தித்யா ஐ திங்க் ஷீஸ் ரியலி பிளெஸ்ட் சைல்டு. அவளுக்கு இந்த யங் ஏஜில் இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச உடனே அதை கிராப் பண்ணி ஷீஸ் கிவன் அ பெஸ்ட். சூப்பராக பண்ணியிருக்கா படத்தில். படம் முடிச்சுட்டு வந்த உடனே ஐ திங்க் நோபடி வில் ஃபர்கெட் யூ இன் தமிழ்நாடு. அவள் வந்து ஷில் பிகம் சென்சேஷன் இன் தமிழ்நாடு. ஐ விஷ் யூ ஆல் தி பிளெஸ் தித்யா, யூ ஆர் பிளெஸ்ட் அண்ட் யூ வில் பி லைக் செலிப்ரேட்டட் ஹியர். ஓகே ஸோ ஆஃப்டர் திஸ் வென் யூ டூ நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் யூ ஹவ் டு டூ யூனோ குட் ஃபிலிம்ஸ் அண்ட் லைக் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் பிரபு சார், நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோலேருந்து வந்தேன் ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸே இல்லை. அண்ட் பிரபு சாரை பார்த்து அப்படியே வந்து ஒரு மாதிரி சே என்னடா ஒரு என்ன மனுஷனா இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ரசித்து அந்த மாதிரி இருந்த காலம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ விஜய் டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பிரபுதேவா சாரை அப்போ கண்டிப்பாக நடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் இஸ் கிரேட் ஹானர் ஃபார் மீ. அண்ட் அவர் வந்து ஒரு பிரில்லியண்ட் ஆக்டர் மட்டும் இல்லை, அவர்கிட்ட பயங்கர ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு நிக் நேம்லாம் வச்சு பயங்கரமாக கலாச்சிட்ருப்பார். சோஃபியா கூட ஏதோ ஒரு என்னது என்னது என்ன மூஞ்சி என்ன என்ன மூஞ்சி சார் அது ரஷ்யன் லாங்குவேஜ். அப்புறம் ஏதோ ஒரு மூஞ்சி கூட சொன்னார், ஏதோ சம்திங் யூரோப்பியன் மூஞ்சா யூரோப்பியன். ஸோ யூஸ் டு பி வெரி லைக் செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் 24th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட குடும்பத்தோட என்னோட என் நான்
போன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என்னோடய எதிர் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவங்க வீட்டில் டிவி கூட இருக்காது. பட் அவங்க வந்து தே வாட் ஆஸ்ட் மீ, ஒரு கிட்ஸ் படம் ஒன்று பண்ணியிருக்கீங்களே அந்த ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஃபிலிம் ஃபார் ஆல் த கிட்ஸ். குழந்தைங்களோட ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்குமே எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ 24th அன்னைக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விஜய் சார், சாம் சாம் இஸ் கிவன் பிரில்லியன்ட் மியூசிக், யூ ஆல்சோ சாம், ரெண்டு சாம் இருக்காங்க, ரவி சார் தேங்க்யூ ஸோ மச், பிரதீக் அண்ட் ஸ்ருதி எவ்ரிபடி தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஸ்ருதி பிரமோதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் படத்தை பற்றி என்ன சொல்லுன்னா, படத்தை ரவி சார் பார்த்துட்டு அவர் வாங்கிட்டாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க, படம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டான்ஸ் படம் வருது. ஃபஸ்ட்டு விஜய் எனக்கு கதை சொல்லும் போது கதை சொல்லலை, இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், விஜய் யோசித்து நான் சொன்னேன், விஜய் பண்ணால் நம்ம அந்த லெவல் பண்ணோம், இல்லை வேணாமே நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு. எந்த லெவல் சார்? ஒரு இந்தியா லெவலில் இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு. அப்படியே சார் அப்படியே பண்ணலாமா சார், என்ன சார் பண்ணும் அதுக்குன்னா, இல்லை தி பெஸ்ட் டான்ஸர்ஸ் இன் கண் சார், என்ன மாதிரி கதைன்னா சார், நீங்களும் சின்ன பசங்க மாதிரி அப்படின்னா, சின்ன பசங்க எங்கெங்கே பெஸ்ட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அப்படியே பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதனால தான் தித்யா எல்லாருமே ஆல் ஓவர் த இந்தியா போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணார். ஃபஸ்ட்டு தேவி பண்ணும் போதே அவருக்கு ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டமான படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தில் அதை விட கஷ்டப்பட்டார், மைண்ட் வைஸ் இப்போ ஃபிசிக்கலி ஆல்சோ ரொம்ப கஷ்டப்பட்டார். விஜய் வந்து இப்போ இனிமேல் வந்து நல்ல டைரக்டரு அப்படி எல்லாம், விஜய் ரொம்ப நல்லா இல்லை அதனாலே எங்களுக்கும் அவருக்கும் செட் ஆச்சு. ஃபஸ்ட்டு தேவி தேவி பண்ணேன், இப்போ இந்த படம், இதுக்கப்புறம் நாங்கள் தேவி 2 கூட பண்ண போகிறோம். இவ்வளோ நல்லா இல்லை கூட ரொம்ப நல்லா இல்லை அவர் என் கூட பண்ணுற, நான் எவ்வளோ நல்லாலாம் இருப்போம் பாருங்கள். அதே மாதிரி சாம் சாம் பற்றி சொல்லுனா, தேவி கூட அவர் தான் பண்ணுறாரு நினைக்கிறேன் இல்லைங்களா, அப்படி தானே? ஆமாம். ஸோ அந்த காம்படிஷன் இந்த படம் அவர் கலக்கிட்டார். ஸோ நெக்ஸ்ட் அதை பண்ணேன், இங்கேயும் சார் இருக்கார் எல்லாம். ஒரு இந்த படம் ரொம்ப, நான் நேற்று கூட படம் பார்த்தேன், நான் படம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்ன என்ன ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கூட இங்கே அடிக்குது, அவ்வளோ படம் நல்லா இருக்குது ரொம்ப. ஐ திங்க் ஏஎல் விஜயோட பெஸ்ட் பிக்சர் இந்த படம், நான் சொல்லியிருக்கேன் இதுதான் பெஸ்ட் படம் விஜய், ஏஎல் விஜய் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, பட் திஸ் த பெஸ்ட் மூவி, டைரக்டர் படம் இது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமா ஒரு ஒருத்தராக வர்றேன், அப்புறமா நம்ம ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர், இன்றைக்கி தான் தெரியும் அவர் ஆர்ட் டைரக்டர், நான் இவ்வளோ நாள் ஆர்ட் அஸ்டன்ட்னு நினச்சிட்டு இருந்தேன். பாவம் அவ்வளோ ஓடி ஆடி பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார் ராஜேஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஆர்ட் டைரக்ஷன். அப்புறம் எடிட்டர் ஆண்டனி, அவரை பற்றியெல்லாம் இனிமேல் என்னத்தை சொல்கிறது. அந்த ஐஸ்வர்ய ராஜேஷ் அவங்க அப்படியே பிரமிச்சு போய் என்னை பார்த்து, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாதாரணமாக என்ன சைலண்டாக நோட் பண்ணிங்களா, ஓகே சரி. பார்த்தா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கும், நீங்கள் வந்து நல்ல டான்ஸர் தானே, என்னங்க ஆடவே மாட்டேன்றீங்க, பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓகே அதையும் பண்ணுங்க இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நம்ம படத்துலையும் டான்ஸ் இல்லைங்க அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் சோஃபி ஆல்சோ ஜாலியாக இருந்துச்சு, ஐ மீன் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு யார், பரேஷ், அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, பரேஷ் அண்ட் ரூயல்னு சொல்லிட்டு, பெண்டு நிமிந்துச்சு அவங்களுக்கும் பசங்க. என்னென்னா அந்த லெவலில் இருக்கணும்னா ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக பண்ணால் கூட நான் போய் சொல்லுவேன், ஏ இந்த பொண்ணு நல்லா ஆடும், இன்னும் கஷ்டமாக இன்னும் ஏற்றுங்க பாரு ஏற்றுங்க பாரு ஏற்றுங்க இன்னும் நான் இல்லை கஷ்டம் கொடுத்துங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பொண்ணெல்லாம் நாங்கள் ஒரு பாட்டு பண்ணிட்டு இருந்தோம், இதில் பாட்டுன்னு சொல்ல முடியாது, அது சாங்குன்னு சொல்ல முடியாது, இதில் ஒரு மாதிரி டைலாக்கு இன்றைக்கி தான் யூடியூப்பில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அதை அது இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் அசைக்கிறாய், ஏன் அசைக்கிறாய் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த நான் இவங்களாம் ரியல்சல் பண்ணிட்டாங்க, நான் ரியல்சல் போனேன், அதனால் என்னால் ரியல்சல் பண்ண முடியல, என்னவோ நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் தெரில பாடி போயிருந்த நாலு நாள். அப்புறம் ஷூட்டிங்கில் பண்ணால் இவங்கெல்லாம் நாலஞ்சு டேக் ஆகுது எனக்கு, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஃபுல்லாக நான் நடுவில் நிறுத்திட்டு நிறுத்திட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு மட்டும் ஃபுல் மூமெண்ட் ஆடி கரெக்டாக நிற்கும், நான் அப்படியே பார்ப்பேன், கேட்டு ஒன் மோர் பண்ணிக்கோங்க சார், நோ ப்ராப்ளம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் விட்டோன்னா அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன்ஸ் கம்
நமக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா, அது இது அப்படி இப்படின்ட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆரம்பித்தா ரைட்டாக தான் இருக்கும், அவ்வளோதான். இவங்க மட்டும் இல்லை, இவங்க ட்ரூப் அந்த 12 பசங்களும் நீங்கள் படத்தை பாருங்கள். டான்ஸ் ஐ மீன்ஸ் டான்ஸ் மட்டும் இல்லை, அளவு கூட வச்சுருக்காங்க, நம்மளை அளவு கூட வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரியான படம், நான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் சலங்கை ஒலி வந்திருக்கு டான்ஸ் படம்னா, அந்த லெவல் இல்லை சலங்கை ஒலி அளவுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அது வேறு லெவலு. பட் டான்ஸ் படமாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் ஐ திங்க், ஏன்னா ஹார்ட் ஒர்க் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். விஜயும் அவங்க டீமு இந்த பசங்க, நம்ம 100% பண்ணியிருக்கோம்னா இந்த பசங்கள்லாம் ஒரு 300%, விஜய் 500% அவ்வளோ பண்ணியிருக்காரு, எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்காகவாச்சும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியான படம். தேங்க்யூ. ஐ திங்க் ஒரு முக்கியமான நன்றி லக்ஷ்மியோட டீமுக்கு. ஃபஸ்ட்டு ஐ ஷுட் தேங்க் ப்ரமோத் ஃபிலிம்ஸ், ஸ்ருதி அண்ட் பிரதீக். ஒரு தேவி பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்க சார், அங்கே தான் ஆரம்பிச்சிது பிரதீக் அண்ட் ஸ்ருதி ரிலேஷன்ஷிப். அங்கேருந்து ஒரு படம் பண்ணோம் பேசிட்டே இருந்தாங்க, கரெக்டாக தேவி முடிஞ்சோடனே தென் விஸ் வென் ஷேர் த ஐடியா. அப்புறம் சொன்னோடனே உடனே வந்து பிரபு சாரை மீட் பண்ணாங்க, தட்ஸ் வாஸ் த ஹோல் ஜேர்னி ஸ்டார்டட். அது ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நல்ல படம் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அது கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். வி ஹாவ் அ ரவி சார், அது வந்து பர்சனலாக ரவி சார் நான் தேங்க் பண்ணோம். பிகாஸ் கதை கேட்டோடனே இந்த படம் நம்ம வந்து சில பேர் வந்து படம் பார்த்த அப்புறம் தான் வந்து அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் வரும் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரவி சார் வந்து கதை கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே வந்து இந்த படத்தில் நான் வந்து ஐ வாண்ட் டு பி பார்ட் சொன்னார். தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ரவி சார். அது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றணும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்ருதி குடன் கம், ஸ்ருதி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிகாஸ் யூஆர் ஆல் பிக் பில்லர்ஸ் ஃபார் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட். ஐ ஷுட் கம் ஒன் பை ஒன். ஐ திங்க் பிரபு சார் வந்து இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஐ திங்க் ஒரு மாதிரி டான்ஸ் படம் யோசித்தோம். அது யோசித்ததுக்கு மெயின் காரணம் வந்து நீரவ் ஷா சார், அவர் வந்துட்டுருக்காரு நினைக்கிறேன் இன்னும் ஷூட்டிங் முடிச்சுட்டு. ஸோ அவர் தான் வந்து ஒரு மாதிரி பிரபு சார் வச்சு டான்ஸ் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சார் செம்ம இது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இந்த ஹோல் ஸ்டோரி ஆரம்பித்தது. தென் தித்யா எல்லாம் வரும்போது நான் பிரபு சார் போய் சொன்னோம், பிரபு சார் சொன்ன மாதிரி தான் டான்ஸ் படம்னா ஒரு லெவல் இருக்கணும் விஜய் அப்படின்னாங்க. ஏன்னா பிரபு சார் பார்த்துருக்கோம், நம்ம ஏபிசிட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த லெவலில் நம்ம கொண்டு போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு தைரியம்னா கூட பிரபு சார் இருக்கார் அப்படின்ற ஒரு தைரியம் கூட இருந்தது. அதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், பிரபு சாரோட கான்டாக்ட்ஸ், பிரபு சாரோட நாலேஜ் ஆஃப் டான்ஸிங், அதாவது இந்த சம்மந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால தான் ரொம்ப தைரியம் பண்ண முடிஞ்சுது. பிரபு சார் வந்து ஐ திங்க் நான் பிரபு சார் பற்றி சொல்கிறது எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மர் எல்லாம் தாண்டி பர்சனலாக சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னென்னா பிரபு சார் நினச்சிருந்தா ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு அடி போயிட்டு அப்படி பண்ணல சார். ஒவ்வொரு நாளும் வந்து ரிஹர்சல் அன்னைக்கு வந்துட்டு ரிஹர்சல்லாம் முடிஞ்சோடனே அவர் கரெக்டாக வேறு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருப்பார், 6 o'clock ரிஹர்சல் அவருக்கு வருவார், வந்துட்டு இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார், இல்லை இல்லை இன்னும் பெட்டராக இருக்கணும் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்கரேஜ் இருந்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டீமுக்கே ஒரு காட் ஃபாதர் மாதிரி தான் சார் இருந்தாங்க, அதுதான் உண்மை கூட. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் அவுட்புட் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு வந்து பிரபு சார் நான் தேங்க் பண்ணோம். பிரபு சார் இஸ் ஐ திங்க் வெரி ஒன் ஆஃப் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்சன் பிகாஸ் இஸ் மோர் லைக் எல்டர் பிரதர். இஸ் அ பிக் வெல்விஷர் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ பிரபு சார். இட்ஸ் அ பிக் ஜேர்னி தேவிக்கு அப்புறம் லக்ஷ்மி, கண்டிப்பாக நிறைய தொடரணும்னு நம்புகிறேன், ஆசைப்பட்றேன் பர்சனலாக சார். தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டவுட்டை தான் கூப்பிட்டேன், பாஷா வந்து அவனை போய் நான் உதைக்கிறேன் தெரியாது இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன் பண்ணால் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் வந்து சார் ஐஸ்வர்யா கமிட் பண்ணுன்னு சொல்லுவேன்னா பண்ணால் பண்ணுங்க அப்புறம் எனக்கு கோச்சு கூடாது. ஸோ வந்து ஐஸ்வர்யா வந்து கதை கேட்டாங்க, கதை கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரே நம்பிக்கை என்னென்னா ஐஸ்வர்யா கதை பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஷீஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட அவங்களுக்கும் தித்யாக்கான பாண்டிங், பிரபு சாருக்கு அவங்களுக்கான ஒரு பாண்டிங்ஸ் எல்லாமே வந்து படத்தில் கண்டிப்பாக டான்ஸ் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவங்க ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருந்தது ஐஸ்வர்யா, நான் கேட்டேன் பிரபு சார் தான் கேட்க சொன்னாங்க, அவங்க டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்க ஒரு படத்தில் ஒரு கோச் ஒன்று வருது சார், எப்படி சார் நீங்கள் யாராவது பாம்பேயில் சொல்கிறீங்களா சார், எதுனாலும் போய் பிரபு சார் தான் நிற்போம் போயிட்டு, டான்ஸ் மாஸ்டர் வேணா பிரபு சார், டான்ஸ் ஆர்டிஸ்ட் வேணா பிரபு சார். ஸோ வந்து நான் கேட்டேன், இல்லை ஐஸ்வர்யாட்ட கேளுங்க அவங்க டான்ஸ் ஷோலாம் பண்ணியிருக்காங்களேன்னு சொன்னேன். ஐஸ்வர்யா நான் கேட்டேன், அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து சொன்னாங்க சோஃபினோட பொண்ணு இருக்கா ஓகே அவங்களுக்கு, நான் இல்லைங்க நல்லா ஆடுவாங்களா சூப்பர் ஆடுவாங்க அவங்க ஒரு வின்னர் தான் இது ஒரு மானாட மயில வின்னர் அப்படின்னாங்க, ஜோடி நம்பர் 1 வின்னர்னு சொன்னாங்க.
சரி வாங்கன்னு சொன்னாங்க. வந்தாங்க, வந்து பார்த்தா இன்னுங்க ரொம்ப சின்ன பண்ணாங்க. ஆமாங்க, 20 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா பார்த்தா அவங்களோட அண்ணி, அவங்களோட பிரதரோட ஒய்ஃப், அப்போ தான் குழந்தை பிறந்த 3 மந்த்ஸ் இருக்குது. ஸோ உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி ஆஃபர் பண்ணாங்க. ஐ திங்க் ரியலி ஷி ஒர்க் வெரி ஹார்ட். பிரபு சரோட ஐஸ்வர்யாவோட அதிக காம்பினேஷன் சோஃபிக்கு தான் நிறையா இருக்குது. அண்ட் சோஃபி இஸ் டன் வெரி வெல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃபேக்ட் பிரபு சரோட ஒரு ஸ்க்ரீன் பேஸில் ஒரு பீட்டி டான்ஸ் கூட ஆடிருக்காங்க. தேங்க் யூ சோஃபி, அண்ட் யூ ஹேவ் அ கிரேட் கரியர், அண்ட் ஐ விஷ் யூ வெரி குட் லக். அண்டு நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பேசினேன், எல்லாம் கம்மியாக பேசிட்டாங்க. நல்லா இருக்குது. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கடைசியாக பண்ணணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் தேங்க் பண்ணிட்டுருக்கேன் சார் எல்லாருக்கும். அண்டு ஆண்டனி சார், தேங்க் யூ ஸோ மச். ஆண்டனி சார் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் அவர் தான் இருப்பார். ஒரு படத்தை த்ராஷ் பண்ணுறது அவர் தான். இந்த படம் சீன் எதுக்கு இந்த சீன் எடுத்தீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் திட்டுவார். அதுக்கப்புறம் தான் வெறிட்டே ஆரம்பிப்பார். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி திட்டு ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன் நான். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார், யூ ஹவ் பீன் அ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஃபார் மை என்டையர் கரியர். ஐ டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. சாம் பால் வந்து ஐ திங்க் மோர் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர் டு மீ. அண்ட் அவர் வந்து ஆக்டராக அவனும் இன்ட்ரெஸ்ட் ஆனப்போ ஃபஸ்ட்டு வந்து வனமங்கலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவருக்கு. இந்த படத்தில் வந்து ஐ திங்க் பிரபு சார் சொன்னார் படம் பார்த்துட்டு, ஏ நல்லா பண்ணியிருக்காருங்க அவன் ஃப்ரெண்டு. அதுதான் சாம் உங்களுக்கு கிடச்ச பிக்கெஸ்ட் கிரெடிட் அப்படின்னு நினைக்கிறேன்னா. குட் லக் சாம், அண்ட் நீங்கள் வெளிப்புறங்கள் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் தான் நீங்கள் பண்ணல, நிறையா பண்ணும் அதுதான். அண்டு நீரவ் சார், அவர் இன்றைக்கி வர முடியல, பட் ஐ திங்க் நீரவ் சார் பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஐ திங்க் இஸ் பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. அண்ட் இஸ் பீன் அ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஒரு கதை உருவானிலிருந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஸ்கேல், ஏன்னா அது டான்ஸ் காம்படிஷன், ஒரு ரொம்ப கன்ஸ்டன்டான டைம் இருந்தது. அதுக்கு வந்து நீரவ் ஷா சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னா டான்ஸ் டீம், இதை வந்து பரேஷர் அப்படின்னு ஒரு டீம் இருந்தாங்க. பரேஷ் யார்னா பிரபு சாரோட ஒரு சிஷியர் மாதிரி தான். பிரபு சார்னா அவங்களுக்குலாம் காட் மாதிரி. ஸோ வந்து பிரபு சார் வந்து பரேஷ் டீம் கூட வச்சுட்டாங்க. யூஸ்வலாக அசன் டேட் படத்தில் இருப்பாங்க, ரெண்டு அசன் கோரியோகிராஃபர் என் கூட படத்தில் இருந்தாங்க. டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு படம் ஃபுல்லாக அசன் கோரியோகிராஃபர் ரெண்டு பேர் கூட இருந்தாங்க. அவங்க தான் டெய்லி எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஆடிஷனுக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. யாஷ் அண்ட் ஜூயி அண்டு அவங்க கிட்ஸு கோஆர்டினேட்டர் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா ஆடிஷன் வந்து பாதி பேர் வந்து அசாமில் இருந்தாங்க, பாதி பேர் கவாட்டியில் இருந்தாங்க, பாதி பேர் கல்கட்டா, பாதி பேர் ஹைதராபாத், அந்த பக்கம் நார்த்தில். ஸோ ஒரு இடத்துல இருந்து கிட்ஸ் எடுக்கல, வி ஆடிஷன் ஆல் ஓவர் இந்தியா. அது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது அதை ஃபைனலைஸ் பண்ணி. ஏன்னா சென்னை டீமில் 10 பேர் அப்படின்னா 12 பேர், அது மாதிரி பாம்பே டீமில் 12 பேர், இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு மினி ஸ்கூலே இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது சோஃபிக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அ பிக் 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 ஜேர்னி. அண்ட் அஃப்கோர்ஸ் த ப்ரொட்டகனிஸ்ட், ஒன் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட் ஐ திங்க் ஐ ஷுட் சே லக்ஷ்மி, டைட்டில் நேம் தித்யா. தித்யா ஐ திங்க் வந்து ஃபார் ஏஜ் ஐ திங்க் ஷி இஸ் வெரி மெச்சூர்ட் ஃபார் ஏஜ், பிகாஸ் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக, இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஷி ரியலி ஒர்க் ஹார்ட், ரிஹர்சல் ஆகட்டும் சரி, ப்ராக்டிஸ் ஆகட்டும் சரி, எவ்ரி திங் ரியலி ஷியலி ஷி ஒர்க் ஹார்ட். அண்ட் தித்யா, யூ டிசர்வ் அ பிக்ஸ் அப்ளாஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் குட் லக். அண்ட் ஷீ பிகம் லைக் அகெயின் ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டா எங்கள் வீட்டுக்கு கூட இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஒன் சாம் நாங்கள் அதிகமாக டார்ச்சர் பண்ணி இப்போ தான் தூங்கிருப்பார் என்னால் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக ஆர்ஆர் போயிட்டு இருந்தது. சாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர். ஏன்னா ஒரு டான்ஸ் ஃபிலிமில் டான்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மியூசிக். சாமோட டீம் ஐ திங்க் வந்து ஒரு படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா எவ்வளோ டான்ஸ் பண்ணாலும் அந்த மியூசிக் சப்போர்ட் பண்ண தான் அந்த டான்ஸை பண்ண முடியும். ஸோ சாமோட சப்போர்ட் இந்த படத்தில் ரொம்ப 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 ஜாஸ்தி. சாம் தேங்க்யூ சாம். ஐ திங்க் முர்ரக்கா சாங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுலேருந்து நிறையா இருக்குது, போக போக வந்துகிட்டே இருக்கும் படத்தில். சார் சொல்லியிருப்பாங்க அடுத்தடுத்து சாங் வந்து பெட்டராகிட்டே இருக்குங்க அப்படின்னு. அது கண்டிப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பிரபு சார் படத்துனாலே சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், கண்டிப்பாக அது இந்த படத்துலையும் இருக்கும் நான் நம்புகிறேன். அண்டு என்டைர் அஸ்டின் டேரக்டர்ஸ் டீம் அண்ட் சுரேஷந்திரா சார் ஃப்ரம் த ஈஸ் ஃபஸ்ட்டு சுரேஷந்திரா சார் தான் ஸ்ருதியை கூப்பிட்டு வந்தாங்க, அங்கே தான் ஹோல் திங் ஸ்டார்டட். தேங்க்யூ சுரேஷந்திரா சார் அண்ட் சுரேஷந்திரா சார் டீம் அண்ட் ஷாம், தேங்க்யூ ஷாம் அண்ட் எவ்ரி ஒன். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ லெஃப்ட். அண்ட் பிரசன்னா கடை சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் டான்ஸ் ஃபிலிம் சார் சொன்ன மாதிரி சலங்கொழி ரேஞ்சுக்கெலாம் அது பேச முடியாது, பிகாஸ் அது எப்பிக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல டான்ஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரபு சார் நேற்று சொன்னபோது, படம் நல்லாருன்னு சொல்லும்போது நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுதான் இன்டென்ஷன், ஒரு நல்ல படம் பண்ணணும், அந்த படம் வந்து மக்கள் ரீச் ஆகணும், அது மட்டும் தான் இன்டென்ஷன். அது நாங்கள் ஜென்வனாக பண்ணியிருக்கோம். சக்ஸஸ் அது வந்து கண்டிப்பாக கடவுள் கையில் தான் இருக்குது, நாங்கள் நல்லா ப்ரே தான் பண்ண முடியும். நிச்சயமாக ஒரு குவாலிட்டி ஃபிலிம் கொடுத்துருக்கோன்ற
ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குது. அகெயின் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ரவி சார் அண்ட் பிரதீக் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்.